சால்வேஷன் ஆஃப் இந்தியா வழங்கும் தற்செய்தி நேரம். சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை தொடர்ந்து தாங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் 3rd ஆண்டு விழா நாள் December 23, 2017 காலை 9 மணி முதல் 1 மணி வரை. இடம் புதுசுரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகை 27A வில்லாபுரம் மெயின் ரோடு மதுரை 625-0312. தலைமை போதகர் கே மோசஸ் மாரியப்பன். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி. கிறிஸ்துமஸ் செய்தி போதகர் ஏ விக்டர் பெத்தேல் நல்ல சமாரியன் சபை ஒத்த கடை. இக்கூட்டங்களில் பங்கு பெறும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். இக்கூட்டத்தின் தேவைகளுக்காக எங்களுடன் தொடர்பு கொள்ள போதகர் கே மோசஸ் மாரியப்பன். சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி. செல் நம்பர் 9360338-3940. கிறிஸ்துமஸ் அன்பின் விருந்து அனைவருக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தற்செய்தி நேரம் தேவ செய்தி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்தை பார்த்து வருகிறீங்க. இந்த நாளிலும் அருமையான பிள்ளையை நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்துருப்பீங்க. அருமையான மகள் ஜெபிமா பிரஸ்கில்லா தனது 9வது வயதிலே அடி எடுத்து வைக்கிற, நான் அதிகமாக நேசித்து கொஞ்சி விளையாடுகிற என் அன்பு பிள்ளை. உலகத்தில் நான் பெண் பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவன். அந்த வரிசையில் என் மகள் சித்ரா, மகள் ஜெபிமா போன்ற பல பிள்ளைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பிள்ளை இந்த நாளிலே பிறந்த நாள் கொண்டாடுகிறாங்க. ஏன் இந்த பிள்ளையை குறித்து இவ்வளவு நான் சொல்கிறேன் என்று சொன்னால், விசேஷமாக ஒரு மகள் ஊழியக்காரனுடைய மகள். அதனால இந்த ஊழியத்திற்காக தொடர்ந்து தன்னால் முடிந்தவரை பங்களிப்புகளை செய்கிற, பணத்தால் அவரால் முடியாது, ஏன்னா அவருக்கு என்ன போல ஒரு சின்ன ஊழியத்தை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய உடல் உழைப்புகளை எல்லாவற்றிலும், நான் எல்லா மீட்டிங்லையுமே சொல்லுவேன், இன்லுக்கிங் மட்டும்தான் என்னோடது, அவுட் லுக்கிங் ஃபுல்லாக அவரோடதுன்னு சொல்லுவேன். அதுக்காக அந்த மகளுக்காக, மகளுடைய கல்விக்காக, எதிர்கால வாழ்வுக்காக நீங்கள் எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் கிறிஸ்மஸ் காலத்தில் இருக்கிறீங்க. ஏறக்குறைய 15 நாட்கள் வந்துட்டோம் நாம். இன்னும் மீதி உள்ள நாட்களில் நமக்கு என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா நாளை என்ன நடக்குங்கிறது நம்ம என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன், உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், கடந்த செய்தியில கேட்டதன்படி உடன்படிக்கைகளை நான் மாற்ற மாட்டேன் என்று உங்களுக்கும் எனக்கும் வாக்களித்திருக்கிற தேவன், இந்த மாதத்திற்குள் இறுதிக்குள்ளாக நாம் எதிர்பார்த்திருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியான பங்கும் சுதந்திரமும் கிடைத்தது என்று சொல்லும்படிக்கு நமக்கு கிருபை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கிறிஸ்துமஸ் காலமாக இருக்கிறபடினாலே அநேக கிறிஸ்மஸ் பாடல்களை நீங்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலே நானும் ஒரு பழைய பாடல், அரசனை காணாமல் இருப்போமோ, நமது ஆயுளை வீணாக கழிப்போமோ, பரம்பரை ஞானங்களை பழிப்போமோ, யூதருடைய பாடு அனுபவங்களை ஒழிப்போமோ என்று சொல்லி ஒரு அருமையான பாடல். இன்னைக்கு உண்மையாகவே பழைய காரியங்கள் நிறைய நம்ம மத்தியில் இல்லை. பழைய ஆட்களெல்லாம் பெரியவங்களெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் எப்படி கீழ்ப்படிதலோடு இருப்பார்கள், எப்படி உண்மை உள்ளவர்களாக இருப்பார்கள், எப்படி ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நாம் கேட்டோம் என்றால், என் பிள்ளை அதை செய்தான், என் பிள்ளை இதை செய்தான், இவந்த ஊழியக்காரர் இதை செய்தார், அந்த ஊழியக்காரர் அதை செய்தார் என்று பல காரியங்கள் சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கிறோம், எதை எதிர்பார்க்கிறோம் என்கிறதை கேட்க போகிறீங்க. அதற்கு முன்பதாக இந்த பாடல் நீங்க கேளுங்க. இன்னும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால், நீங்க எந்த ராத்திரி எந்த பகல் போன் பண்ணாலும் நான் தான் எடுப்பேன், வேற யாரும் எடுக்க மாட்டாங்க. சப்போஸ் எனக்கு ஊழிய நிமித்தமாக முடியாமல் இருந்தால் என் பிள்ளைகள் எடுப்பாங்க. ஆனால் நீங்க எந்த ராத்திரி ஜபத்துக்காக, உங்களுடைய ஆலோசனைகளுக்காக தொலைபேசியிலே தொடர்பு கொண்டாலும் வேற எந்த நம்பரும் கிடையாது. இந்த ஊழியத்துக்கு ஒரே நம்பர் மட்டும்தான். இந்த ஊழியத்திற்கு கிளை நிறுவனங்களோ கிளை ஸ்தாபனங்களோ ஒண்ணுமே கிடையாது. இதில் போடப்பட்டிருக்கிற எஸ்பி நத்தம் அட்ரஸ்ல மட்டும்தான் எங்க வீட்டில் வச்சு சின்ன இடத்துல நாங்கள் ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.
அது கூட அநேக இடையூறுகள் இருக்கிறது. திருமங்கலம் பகுதியில் 4.5 செண்டு இடத்தை வாங்கி அதை நாங்கள் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பணிக்கென்று முழுமையாய் ஆலயத்தையும் விடுதியும் கட்ட வேண்டும் என்று சொல்லி அநேகர் உதவி இருக்கிறாங்க. கடந்த நாட்களிலே கூட ஜூன் மாதத்திலே 11ஆம் தேதியிலே அருமையான சேரன்மா நகரில் இருக்கிற பாஸ்டர் சுரேஷ் ஐயா அவருடைய திருச்சபையிலிருந்து ஒரு பங்கை சபைக்கென்று வைத்தார்கள். இப்படி பல பேர் விட்டு சொல்ல முடியும். பசுமலையில் இருக்கிற அருமையான அம்மையார் சாந்தினி என்கிற அம்மையார் ஒரு பங்கை வைத்தார்கள். திருப்பாலையில் இருக்கிற அருமையான ஐயா அவர்கள் ஒரு பங்கை வைத்தார்கள். இப்படி பல பேர் இந்த ஆலய கட்டுமான பணிக்காக கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறதற்கு என்னால் முடிந்தவரை நான் முயற்சிக்கிறேன். நீங்களும் ஜெபியுங்கள். கர்த்தர் ஏவினால் என்னை தொடர்பு கொள்ள உங்களை அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். அதற்கு முன்பதாக யூத அரசனை நாமும் தேடி பார்ப்போமா? அரசனை காணாமல் இருப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, நம ஆயுளை வீணாக கழிப்போமோ, அரசனை காணாமல் இருப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ, யூத பாடனுபவங்களை ஒழிப்போமோ, யூத அரசனை காணாமல் இருப்போமோ. இப்படிப்பட்ட பிள்ளைகளை வைத்து ஒரு கேசட் வெளியிட வேண்டும் என்று நான் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிறேன். வருடத்தின் கடைசியில கர்த்தர் உங்களுக்கு அந்த வாரத்தை கொடுத்தார். நீங்களும் ஜெபியுங்க. கர்த்தர் ஏவினால் தொடர்பு கொள்ளுங்க. யாக்கோபின் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று, யாக்கோபின் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று, இசை ராஜசிங்கோலிங்கும் கரிக்கும் என்று, யாக்கோபின் ஓர் வெள்ளி உதிக்கும் என்று, இசை ராஜசிங்கோலிங்கும் கரிக்கும் என்று, ஆக்கமிழந்து மறு வாக்குரைத்த, ஆக்கம் இழந்து மறு வாக்குரைத்த, தேவன் தீச்சன் மொழி பொய்யாதே பாக்கியமே, அரசனை காணாமல் இருப்போமோ, நம ஆயுளை வீணாக கழிப்போமோ, யூத அரசனை காணாமல் இருப்போமோ. அலங்காரமனை ஒன்று வந்தது பாரதன், அழகு மனம் கண்ணும் கவர்ந்தது பா, அலங்காரமனை ஒன்று வந்தது பாரதன், அழகு மனம் கண்ணும் கவர்ந்தது பா, இளவரசன் அங்கிருக்கும் நிச்சயம் பா, இளவரசன் அங்கிருக்கும் நிச்சயம் பானாம், இடுத்த காரியம் சித்தி ஆகிடும் பானாம், இடுத்த காரியம் சித்தி ஆகிடும் பாருங்க, அரசனை காணாமல் இருப்போமோ, நமது
ஆயுளை வீணாக கழிப்போமோயுத அரசனை காணாமல் இருப்போமோ பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ பரம்பரை ஞானத்தை பழிப்போமோ யூத பாடனுபவங்களை ஒழிப்போமோ யூத பாடனுபவங்களை ஒழிப்போமோ யூத அரசனை காணாமல் இருப்போமோ ஆண்டவருடைய நாமத்தை பாடுனா எனக்கு நாள் போறதும் தெரியாது நேரம் போறதும் தெரியாது எனக்கு இருக்கிற மகிழ்ச்சியை நீங்க ஏதோ வீடியோல நிக்கிறனால அப்படி கையை கட்டி வச்ச மாதிரி நிக்கிறேன் ஆண்டவர் ஆராதிக்கும் போது எப்படி தெரியுமா ஆராதிப்பேன் அப்படியே ரெண்டு கையும் இப்படி மேல தூக்கி ரெண்டு கையும் மேல தூக்கி என் தம்பி என் கூட இருக்கிற பிள்ளைங்க உண்மையாவே அவர்களை பெருமைப்படுத்த சொல்லக்கூடாது நல்ல பாடக்கூடிய பிள்ளைகள் நல்ல வாசிக்கக்கூடிய பிள்ளைகள் நான் எப்படி பாடுறேனோ அப்படி வாசிப்பாங்க ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த பார்த்திவனை யூத கோத்திரனை பார்த்திவனை யூத கோத்திரனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே எப்படி வாய அசைக்கிறனோ அப்படி அசையக்கூடிய பிள்ளைகள் இதெல்லாம் மனுஷன்கிட்ட இருந்து வராது நமக்கு ஞானத்தை கொடுக்கிறது யார் தெரியுமா கிறிஸ்து என்னோட கீபோர்டு வாசிக்கிற தம்பி பாத்தீங்கன்னா ஒரு போதகருடைய மகன் அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்கிறார் மதுரையில அவரும் எனக்கு அப்பப்ப கீபோர்டு வாசிப்பார் அருமையான சார்ல்ஸ் ஐயா எனக்கு கிடைத்த பிள்ளைகள் போதகர்களை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் போகட்டும் இந்த ஊழியத்தை குறித்து நீங்கள் அநேகர் பாரத்தோடு ஜெபித்து வருகிறீங்க இந்த நாளிலும் நல்ல வார்த்தைக்காய் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீங்க அதனால ஜெபத்தோடு ஆண்டவருடைய வார்த்தைக்கு போவோம் இன்னொரு நாள் நிச்சயமா ஒரு மணி நேரம் டைம் வாங்கி இதே தமிழன் டிவியில முழு நேரமும் பாடலை கேட்போம் நிச்சயமா இது எத்தனையோ பேருக்கு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சொல்லும் ஜெபிங்க கர்த்தர் கொடுத்தா அது நடக்கும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதன்படி நீர் கொடுத்திருக்கிற பாடலும் நீர் கொடுத்திருக்கிற வார்த்தையுமே அன்றி என் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு கிரியையும் நடைபெறவில்லை நீர் என்னை பாட வைக்கிறேன் நீர் என்னை பேச வைக்கிறேன் அநேகருக்காய் உம்முடைய சமூகத்தில் கரம் நீட்ட வைக்கிறேன் இப்பொழுதும் ஒவ்வொரு குடும்பங்களும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில எச்சரிப்புகளை கொடுக்க சொல்கிறேன் அதை நான் வைக்கப் போகிறேன் நீர் என் மனதிலே கொடுத்ததும் அல்லாமல் நான் வேற எதையும் பேசிவிட முடியாது என்னை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் வாசிக்கலாம் இந்த நாளிலும் 2 கொரிந்தியர் 10 17 வசனத்தை வாசிக்க கேட்போம் மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டக்கடவன் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அழிஞ்சுகிட்டே போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா யாருக்கு கனத்தை கொடுக்க வேண்டுமோ யாருக்கு புகழை கொடுக்க வேண்டுமோ யாரிடத்திலே நாம் வாயை திறக்க வேண்டுமோ அதை நாம் செய்கிறது இல்லை
நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. நான் இதை செஞ்சிருக்கேன் பிரதர், இதை செஞ்சிருக்கேன் பிரதர், அங்க அதை பண்ணிருக்கேன் பிரதர், இங்க இதை பண்ணிருக்கேன் பிரதர், இவ்வளவு கொடுத்துருக்கேன் பிரதர், அவ்வளவு கொடுத்துருக்கேன் பிரதர், என் கைய வச்சேன் பிரதர். அந்த கைய வைக்கிறதுக்கு கர்த்தருவா மேல கிருவை வைக்கணும். அல்லேலூயா. நீங்க நான் ஒப்பனா என்னால சாட்சியா சொல்ல முடியும், எந்த இடத்துல எந்த காரியத்திலையும் நான் செய்தேன் என்று சொல்ல மாட்டேன். தேவனுடைய வழி நடத்துதல், தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம் என்னை கொண்டு செய்ய வைத்தது, அவ்வளவுதான். இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்தது போல இருக்கு, ஆனா போயிருது. காரணம் என்ன தெரியுமா? மேன்மை யாரை குறித்து வருது? அவனை குறிச்சு வந்துருது. கொஞ்சம் வசதி வந்தவொடனே, கொஞ்சம் வசதி வந்தவொடனே மேன்மை அவனை குறிச்சு வந்துருது. நிறைய ஊழியக்காரங்களை நான் பார்த்திருக்கிறேன், நிறைய நண்பர்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆரம்பத்துல எல்லாம் வருதாயா, எல்லாம் வருதாயா, எல்லாம் வருதாயான்னு தொழில் சொல்லிக் கொடுத்த குருவை சொல்லுவாங்க, கத்தரை சொல்லுவாங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்துட்டா மனுஷத்திலே தெரியும், அவன் என்ன, அவன் அவனை விட நான் பெருசா செய்வேன்பா. அதே மாதிரி நான் ஜெபிக்கிறையா, எனக்கு நடக்குது, ஜெபிக்குது, நடக்குது, உண்மைதான். ஆனா எனக்கு நடக்குதுன்னு சொல்ல கூடாது, என் கர்த்தரால எனக்கு நடக்குது. நம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளை கவனிக்கக்கூடிய தேவன். நிறைய பேர்லாம் என்ன சொல்லுவாங்க, மோசேசுக்கு நிறைய வார்த்தை வசனமும் தான் தெரியாது பிரதர். உண்மை, எனக்கு வார்த்தையும் தெரியாது, வசனமும் தெரியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிறவருக்கு எல்லாம் தெரியும். என்னால என்ன செய்ய முடியும்? நான் அதிகமாய் உணர்கிற பாடல் உண்டு, ஒன்று, நான் எனது என்பது இனி இல்லையே, இயேசுவே எல்லாமே உமக்குள்ளையே, நான் எனது என்பது இனி இல்லையே, இயேசுவே எல்லாமே உமக்குள்ளையே, நான் எனது என்பது இனி இல்லையே, இயேசுவே எல்லாமே உமக்குள்ளையே, அர்ப்பணிக்கின்றேன் இன்று என்னை, ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே, அர்ப்பணிக்கின்றேன் இன்று என்னை, ஏற்றுக்கொள்ளும். இதை நான் அறிந்திருக்கிறபடினால இன்றைக்கும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதற்காக திட்டமும் தெளிவுமாய் சொல்கிறேன். மேன்மை பாராட்டுகிறவன், வசனத்துக்கு இப்ப வாங்க, மேன்மை பாராட்டுகிறவன், மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து, கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். சாமுவேல் ஒரு காலத்துல, நீங்க என்னை கூப்பிட்டீங்களா தாத்தா அப்படின்னு கேட்டபோது, அவர் ஆண்டவர் கூப்பிடுறாரு தெரிஞ்சுக்கிட்டு தாத்தா சொல்லி கொடுத்தாரு, ஆண்டவரே இதோ அடியேன், ஆண்டவரே இதோ அடியேன். ஹல்லேலூயா. இந்த தாழ்மையின் அனுபவத்தோடு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டின இந்த சாமுவேல் ஆண்டவருடைய பாதத்தில் சாட்சி உள்ள ஒரு மனுஷனாய் மாறினான். எவ்வளவு சொத்து வந்துச்சு, எவ்வளவு சுகம் வந்துச்சு, எல்லாம் இருந்த போது என் கர்த்தருக்கு முன்பதாக நான் எதையாவது எடுத்துக்கொண்டேனா என்று சொன்னான். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தகப்பன்மார்களே, என் அன்பு தாய்மார்களே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற உலக ஞானங்கள், உங்களுக்கு இருக்கிற கல்வி, உங்களுக்கு இருக்கிற பணபலம் எல்லாம் ஓகே, நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், சந்தோஷமாக இருங்கள், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் மேன்மை யாரை பாராட்ட வேண்டும்? கொடுத்த கர்த்தரை பாராட்டுங்கள். தொடர்ந்து வசனத்தை வாசிங்க. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. நிறைய பேருக்கு இது தெரியல. எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் முன்னாடி கடைப்பேர் வரணும், தொழில் பேர் வரணுங்கிறதுக்காக விளம்பரத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க என்னோட சண்டை போட்டாலும் சரி, போன்ல திட்டினாலும் சரி, தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, உத்தமன் அல்ல. இதை தெரிஞ்சுக்குங்க. ஒரு அஞ்சு பேரை வேலைக்கு வச்சுட்டா போதும், ஒரு பத்து பேரை வேலைக்கு வச்சுட்டா போதும், நான் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்தேன், இதை சொல்லி கொடுத்தேன். அப்ப எப்படி வந்தா தெரியுமா? டவுசர் போட தெரியாத காலத்துல இருந்து வந்தான். இதையெல்லாம் சொல்லி கொடுக்கிறதற்கு உனக்கு கிருபை வச்சாரே, அவரை நீ நேசி, அவரை பார்த்து மேன்மை பாராட்டியா, இவனை பத்தி எதுக்கு நீ கவலைப்படுற? அல்லேலூயா.
இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல எதை என் மேன்மை பாராட்டணும் எப்படி இருக்கணும்னு சொல்லி தெரியாம இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களை பேர் பிரஸ்தாவத்திற்காக வாழ்கிறவர்கள் இருக்கிறாங்க. நிறைய ஆலயங்களை நான் பார்க்கிறேன், உபவாச பிரேயர்னா நாலு பேர் அஞ்சு பேர் தான் உட்காந்துருப்பாங்க. கிறிஸ்துமஸ் பண்டிகை வந்துருச்சு, நியூ இயர் பண்டிகை வந்துருச்சு, ஈஸ்டர் பண்டிகை வந்துருச்சுன்னா காரை நிப்பாட்டுறதுக்கு இடம் இருக்காது. போலீஸ்காரங்க வந்து காரெல்லாம் மாத்தி விடுங்க, அங்க சர்ச்சில் ஏன் இவ்வளவு கூட்டம்னு கேட்பான். எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த கால வேளையில ஐயா எந்த சூழ்நிலையும் தன்னைத்தானே புகழ்கிறவன் என்ன செய்ய முடியாது, வாழ்வடைய முடியாது. வேதமே சொல்லியிருக்கு தாழ்த்துகிறவன் தான் என்ன செய்வான், இரக்கம் பெறுவான். தெரியும் நமக்கு நல்லா எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், இன்னும் களஞ்சியத்தை பெருசா இடித்து கட்டுவேன்னு சொன்னான். அடுத்த பதில், உடனே இன்றிரவும் நாத்துமா எடுத்துக்கொண்டால் என்ன செய்வ, புகழ்ந்துட முடியாது. நமக்கு புகழ் தேவையே கிடையாதுங்க, நமக்கு புகழ் தேவையே கிடையாது. இந்த கிறிஸ்து நம் ஆண்டவர், நம்முடைய தகப்பன், நம்முடைய நம்மை எல்லாம் உருவாக்கின தேவன் சரீரத்தை பிக்க கொடுத்தார், எலும்புகளை முறிக்க கொடுத்தார். எந்த இடத்திலாவது தன்னை குறித்து மேன்மை பாராட்டினாரா? கிடையாது. பிதாவே இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி அந்த மேன்மையை கொடுத்தவர் என்று அறிந்திருந்தபடியினாலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே பிதாவை குறித்து மேன்மை பாராட்டினார் என்று சொன்னால், இன்றைக்கும் அறிந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாரை குறித்து மேன்மை பாராட்டப் போகிறீர்கள்? கர்த்தரை ஆயிலே உங்களை புகழ்த்திக் கொள்ளப் போகிறீர்களா? நிறைய பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன், நிறைய சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். என்ன வரத்து வந்தான் தெரியுமா பிரதர், கார் என்ன, பங்களா என்ன, வீடு என்ன, எல்லாம் எப்படி வந்துச்சோ அப்படி போயிரும். ஆனா கத்தரை மேன்மை பாராட்டுகிற ஒரு சில குடும்பங்கள் எனக்கு தெரியும், தரை மட்டும் கீழே போயிருக்கிறாங்க ஆனா விழுகவே இல்லை. தூத்துக்குடியில இருந்து எனக்கு ஒரு சகோதரி பேசுவாங்க, சொந்த வீடு எத்தனை லட்சத்துக்கு எத்தனை, ஒரு கோடிக்கு வச்சிருந்தேன்னு சொன்னாங்க, ஒரு கோடி ரூபாய்க்கு ஒண்ணுமே இல்லாம ஆனே நாங்க. ஆனால் அவர்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டினதுனால இன்னைக்கு அவங்க பழையபடிக்கு இழந்த எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு இருக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு கூட 10 சுடிதார் எடுத்து கையில கொடுத்து விட்டுருந்தாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, அன்பான தகப்பனே, அன்பான வாழிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு திறமை இருக்கலாம், உங்களுக்கு ஒரு நல்ல டேலண்ட கர்த்தர் கொடுத்திருக்கலாம், ஆனால் உங்களை குறித்து மேன்மை பாராட்டாதீர்கள், உங்களை குறித்து புகழாதீர்கள். உங்களுக்கு இதை எல்லாம் கொடுத்த என் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். தன்னைத்தான் புகழ்கிறது உத்தமம் அல்ல. எந்த இடத்துலயுமே நான் சொல்ல மாட்டேன் நான் இதை செஞ்சேன்னு, சொல்லவும் கூடாது, அதுக்கு எனக்கு அதிகாரமும் கிடையாது. என்னையா இருக்கு என்கிட்ட, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் அறிஞ்ச மனுஷனுக்கு ஊழியக்காரன் தெரியும், ஐயான்னு கூப்பிடுவீங்க, பாஸ்டர்னு கூப்பிடுவீங்க, பிரதர்னு கூப்பிடுவீங்க. எங்க நான் சராசரியா போய் நிக்கிறேன், கம்ப தட்டிட்டு போறேன், ஏய் வாரமா பாடா, நான் அதை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டுவேன். ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு மேன்மை தேவையில்லை, என்னை உருவாக்கின தேவனிடத்தில் நான் பெருங்கையா போகும்போது பல பரிவாரங்களை அங்க எனக்கு கொடுத்தவர் என்னை மேன்மைப்படுத்த முடியும். இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், போட்டிருந்த சட்டையோட நான் வெளியே வந்து ஊழியத்தை தொடங்கினாலே ஒண்ணுமே இல்லாம. ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் என் கூட இருக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும், இந்த தொலைக்காட்சியில பாக்குறீங்க. எத்தனையோ ஊழியங்கள் வருது, வந்த இடம் தெரியாமல் போகுது, ஆனா கர்த்தர் என் மேல கிருபை வைத்திருக்கிறார். காரணம் என்ன, ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். எனக்கு போன் பண்றவங்க கூட சொல்லுவாங்க, ஏன் பிரதர் நீங்க அதிகமா பேச மாட்டீங்க, அதிகமா எங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்க, உங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி என்ன செய்ய, பேச வேண்டியதை பேசணும், ஜெபிக்க வேண்டியதை ஜெபிக்கணும். அதுக்கப்புறம் மேன்மை கணம் யாருக்குரியது, கர்த்தருக்குரியது, அவருக்கு தாயா, அவருக்கு தான். இதை நான் அறிந்திருக்கிறேன், அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். என் ஊழியத்திலே, என் வாழ்க்கையிலே அநேக மேன்மைகளை அறிந்திருக்கிறேன். நீங்களும் உங்களை புகழ்றதைய, உங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறதைய விட்டுவிட்டு கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டுங்க, கர்த்தர் உங்களோட இருப்பார். இப்போ ரெண்டு பேரை மட்டும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுத்து முடிக்க போறேன். தீமோத்தேயுவின் புத்தகம் 2 அதிகாரம் 1 வசனத்தை கூட
நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும் நம்முடைய நம்பிக்கையாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே இங்க பவுல் அழகாய் கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறார். அதுக்கப்புறம் சொல்றார் ஒரு மனுஷனை குறித்து, யாரை குறித்து வாசிங்க, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய உங்களை என்னையும் பார்த்து மற்றவங்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், ஆண்டவர் சொல்லணும் நீ உத்தம குமாரன். தீமத்தீவுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிச்சு, நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். தன்னைத்தான் புகழாமல் கர்த்தரை மேன்மை பாராட்டினால் கிடைக்கும். வாசிக்கலாம் தீத்துவின் புத்தகம் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தை கூட. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனமாகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்து. உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும் ஐயா, அதுக்கு என்ன செய்யணும் பிரதர்? தன்னைத்தானே புகழக்கூடாது. நம்மளையே நாம மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்காது. நான் 4 வீடு கட்டிட்டேன் பிரதர், 2 லோன் போட்டு ரியல் எஸ்டேட்ல 10 பிளாட் வச்சிருக்கேன் பிரதர். மேன்மை பாராட்டக்கூடாது, வந்தது எல்லாம் போயிரும். கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பண்ணுகிற தேவன், அந்தகாரத்தின் ஒளிப்பீடயங்களில் இருக்கிற புதையல்களை உங்களுக்கு தருகிற தேவன், என் வாழ்க்கையில அதை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அவரை மேன்மை பாராட்டுகிறபடியினாலே அன்றைய பார்வையில நீங்களும் நினைக்கப்படணும். உங்க பேர் எதுவாக வேணாலும் இருக்கட்டும். நான் மற்றவங்க சொல்ற மாதிரி 100 பேர்ல ஒருத்தர் பேராது கண்டிப்பா ரோசி இருக்கும், விமலா இருக்கும், அந்த மாதிரி சொல்ற ஆள் கிடையாது. நானு கத்தரே உங்களை கூப்பிடுவார், நான் கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. அவரே கூப்பிடுவார், உத்தம ஸ்ரீயே, உத்தம புருஷனே. யாரெல்லாம் அவரிடத்துல மேன்மை பாராட்டுகிறீர்களோ, யாரெல்லாம் அவரை கனப்படுத்துகிறீர்களோ, யாரெல்லாம் உங்களை புகழாமல் தேவனை புகழ்கிறீர்களோ, அவர்களிடத்துல இருந்தெல்லாம் நல்ல சாட்சி வரும் என்கிற விசுவாசத்தோடு இப்பொழுதும் நான் ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டும் கூட என்னால் வந்தது என்று சொல்லாதீர்கள், என் தேவனால் வந்தது என்று சொல்லுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவன் அதிக ஞானத்தை, அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஜெபிப்போம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார் என்று எழுதியிருக்கிற யாக்கோபின் வார்த்தையின்படி எங்களை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டாதபடிக்கு, எங்களை உருவாக்கின, எங்களை தெரிந்து கொண்ட, எங்களை பயன்படுத்தின கிறிஸ்துவை குறித்து மேன்மை பாராட்டி சகல நன்மைகளையும் பெற்று, நாங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ நீர் கிருபை செய்யும் ஐயா. ஆண்டவரே, இதுவரை ஒருவேளை இதை அறியாமல் நாங்கள் எங்களை குறித்து மேன்மை பாராட்டி இருந்தால், இந்த வேளையிலே நாங்கள் உம்மை புகழ்கிறோம் ஐயா, உம்மை போற்றி பாடுகிறோம் ஐயா, உம்மை நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம் ஐயா. நீர் எங்களோடு இரக்கம் செய்யும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில இரக்கம் செய்யும் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் எங்களை தாங்கினீர், இம்மட்டும் எங்களுக்கு தயவு செய்தீர். தொடர்ந்து உம்முடைய கிருபையினாலே இரக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தை தொடர்ந்து தாங்கி வரும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கிறிஸ்துமஸ் பெருவிழா மற்றும் சால்வேஷன் ஆஃப் இந்தியா ஊழியத்தின் 3rd ஆண்டு விழா நாள் December 23, 2017 காலை 9 மணி முதல் 1 மணி வரை. இடம் புதுசுரங்குடி நாடார் உறவின் முறை மாளிகை, 27A வில்லாபுரம் மெயின் ரோடு, மதுரை 625-0312. தலைமை போதகர் கே மோசஸ் மாரியப்பன், சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, கிறிஸ்துமஸ் செய்தி போதகர் ஏ விக்டர், பெத்தேல் நல்ல சமாரியன் சபை, ஒத்த கடை. இக்கூட்டங்களில் பங்கு பெறும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். இக்கூட்டத்தின் தேவைகளுக்காக எங்களுடன் தொடர்பு கொள்ள போதகர் கே மோசஸ் மாரியப்பன், சால்வேஷன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி, செல் நம்பர் 9360338-3940. கிறிஸ்துமஸ் அன்பின் விருந்து அனைவருக்கும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. தேவ தரிசனத்தோடு செயல்படும் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளை அனுப்ப எம் ரஞ்சித் குமார், கேபுதூர் பிரான்ச், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3386424642, IFSC கோட் SBIN 0015569. உங்கள் சகல ஜெப ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். பாஸ்டர் மோசஸ் மாரியப்பன், 2/26 SP நத்தம் போஸ்ட், திருமங்கலம் தாலுகா, மதுரை டிஸ்ட்ரிக்ட், 625706. போன் 9360383940. அவர் இமெயில் அட்ரஸ் moses@spn.k@gmail.com.
ஜெபியுங்கள், தாங்குங்கள். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.